அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் தமிழில் நாம் அறிவின் திறவுகோல் என்ற பாடத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அழகிய பூங்காவில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றனர். ஒரு மரப்பலகை இருக்கிறது. இந்த மரப்பலகையை கொண்டு இந்த இரண்டு சிறுவர்களுமே விளையாடி கொண்டிருக்கின்றனர். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் ஒரு தூரத்தில் ஒரு மருத்துவர் ஏதோ ஒரு சிந்தனையில் இந்த இரண்டு சிறுவர்களையும் ஏதோ ஒரு சிந்தனையில் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு சிறுவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த மரப்பலகை வந்து லீசா எனும் சொல்லக்கூடிய ஒரு வகையைச் சார்ந்த மரப்பலகை. அந்த மரப்பலகையினுடைய முனையில் ஒரு குட்டூசியை கொண்டு கீறி கொண்டிருக்கிறான். அப்படி கீறி கொண்டிருக்கும் போதே அந்த மரப்பலகையினுடைய மறுமுனையில் வேறொரு சிறுவன் அந்த மரப்பலகையின் மீது தன்னுடைய காதுகளை வைத்து கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படி அவன் கேட்கும் போதே இந்த சிறுவன் இந்த முனையில் கீறுகின்ற அந்த கீறல் சத்தம், குண்டூசியால் கீறப்படுகின்ற அந்த கீறல் சத்தம் மறுமுனையில் அந்த சிறுவனுடைய காதில் துல்லியமாக கேட்கிறது. இதனை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவர் கவனிக்கிறார். இப்பொழுது அவர் இவ்வளவு நாளாக விடை அறிந்து கொள்வதற்காக இருந்த ஒரு வினாவுக்கான ஒரு விடை அவருக்கு கிடைக்கிறது. உடனே இந்த சிறுவர்களை நோக்கி அந்த மருத்துவர் வருகிறார். வந்து இந்த சிறுவர்களை பார்த்து, அதாவது திடப்பொருட்களுக்கு இந்த மரமா மரப்பலகனை என்ன திடப்பொருள் தானே? ஆமாம், திடப்பொருள்கள் அந்த ஒளியை அதிகப்படுத்தி தரக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த ஒளியை அதிகப்படுத்தி தரக்கூடிய தன்மை பெற்றதாக இந்த மரப்பலகைகள் இருக்கின்றன என்று இந்த சிறுவர்களுக்கு அவர் விளக்கம் அளித்தார். விளக்கம் அளித்து அடுத்து அவருக்கு இன்னொரு யோசனை, நாம் எப்படியாவது நம்முடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளியினுடைய அந்த இதயத்தினுடைய அதிர்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த இதய துடிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அவளோடு இருந்தார். அப்படி அந்த வினாவுக்கு விடையும் இப்பொழுது அவருக்கு கிடைத்துவிட்டது போல் இருந்தது. ஏனென்றால் ஒரு முனையில் மரப்பலகையில் கீறுகின்ற அந்த குண்டூசியுடைய கீறல் சத்தம் மறுமுனையில் அந்த சிறுவனுக்கு எப்படி துல்லியமாக கேட்டதோ அதே போல் நம்மாலும் செய்ய முடியும் என்று அவர் விரைவாக மருத்துவமனையை நோக்கி சென்றார். சென்று ஒரு காகிதத்தை அவர் உருளை வடிவில் சுருட்டினார். உருளை வடிவமாக சுருட்டி அந்த நோயாளினுடைய அந்த மார்பு பகுதியில் ஒரு வைத்து அந்த உருளையாக இருக்கக்கூடிய அந்த காகிதத்தை நோயாளினுடைய மார்பு பகுதியில் வைத்து அவருடைய இதய துடிப்பை கேட்டறிகிறார். அவருடைய இதய துடிப்பு, அந்த நோயாளினுடைய இதய துடிப்பு அந்த மருத்துவருக்கு காதில் விழுகிறது. அப்பொழுதுதான் இந்த மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய வினாவுக்கான விடை கிடைத்தது எனலாம். ஆமாம், ஒரு மனிதரின் இதய துடிப்பை கண்டறிவது என்பது ஒரு முடியாத செயலாகவே அப்பொழுது இருந்தது. ஆனால் இந்த செயலின் மூலம் அந்த மருத்துவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார். என்னவென்றால், ஒரு நோயாளியினுடைய பிறரினுடைய ஒரு இதய துடிப்பை கண்டறியும் ஸ்டெதஸ்கோப் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியை கண்டுபிடித்தார். அதை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? அந்த இரேனா லெனன் என சொல்லக்கூடிய அந்த அறிவியல் விஞ்ஞானி தான், அந்த மருத்துவர் தான் இந்த ஸ்டெதஸ்கோப்பை கண்டறிந்தார். அப்போ அந்த பூங்காவில் அந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது அதனை பார்த்த மருத்துவர் தான் பிற்காலத்தில் அந்த ஸ்டெதஸ்கோப்பை கண்டறிந்தார். நீங்கள் கூட எப்பொழுதுமே அறிவாற்றல் மிக்க மாணவர்களாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அது ஏன், எதற்கு, எப்படி என்ற சிந்தனையோடு இருக்கும்போது அறிவியல் ஆற்றல் நமக்கு வளர்ந்து நாம் கூட வருங்காலத்தில் ஒரு பெரிய மாபெரும் அறிவியல் விஞ்ஞானியாக மாற முடியும். நன்றி.